ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி உலகம். இன்னைக்கு நான் வந்து ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் சாக்லேட் ரெசிபி பார்க்கலாம். இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றதுல எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இது வந்து நான் கண்டுபிடிச்ச மெத்தட்லாம் இல்லை, காலங்காலமாக பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்ல பண்ணக்கூடிய மெத்தட் தான். நான் வந்து ஒரு சாக்லேட் மேக்கிங் டாக்குமெண்ட்ரி பார்த்துட்டு இருக்கிறப்போ தான் நான் இவ்வளோ நாள் என்ன ஸ்டெப்பை மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தப்பை வந்து நான் ரியலைஸ் பண்ணேன். நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய சாக்லேட் ரெசிபி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மிஸ்ஸிங் இன்க்ரீடியன்ட் இருக்கு. இந்த ஒரு மேஜிக் இன்க்ரீடியன்ட் இருந்தாலே போதும், நம்ம வந்து கடையில் வாங்கக்கூடிய மாதிரி சூப்பராக அவ்வளோ சாஃப்டாக சில்கியாக வந்து அந்த மாதிரி சாக்லேட் நம்ம வீட்டிலே பண்ணிடலாம். அந்த மேஜிக் இன்க்ரீடியன்ட் இது தான், டடா. ஆமாம், நம்மளோட வீட்டில் டெய்லி பயன்படுத்தக்கூடிய இந்த கிரைண்டர் தான். இதை வந்து பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸில் வந்து கான்ச்சிங் மெஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து நல்லா உத்து பாருங்கள், அப்படியே நம்மளோட கிரைண்டர் தான். சாக்லேட் பண்ணுறதுக்கு முக்கியமாக தேவையான பொருட்கள்னு பார்த்தோன்னா பால் பவுடர், சர்க்கரை, அப்புறமா வந்து ஒரிஜினலாக சாக்லேட் பண்ணுறவங்க வந்து கக்காவ் பீன் துண்டுகள்லேருந்து பண்ணுவாங்க. நமக்கு வந்து கக்காவ் பீன் வந்து அவ்வளோ ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்காது. இந்த கக்காவ் பீன்லேருந்து பிரிக்கக்கூடிய ஃபேட் தான் வந்து கொக்கோ பட்டர், அதுக்கப்புறமா கொக்கோ பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வந்து பிரித்து நமக்கு வைப்பாங்க. கொக்கோ பவுடர் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வாங்க கிடைக்கும், கொக்கோ பட்டர் வந்து நமக்கு அவ்வளோ சுலபமாக கிடைக்காது. இந்த கொக்கோ பட்டருக்கு பதிலாக நம்ம வந்து வேறு ஃபேட் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய், நெய், அப்புறமா வந்து வனஸ்பதி, அதெல்லாம் வந்து இந்த கொக்கோ பட்டருக்கு பதிலாக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஆனால் வந்து நம்ம சேர்க்கக்கூடிய இந்த பால் பவுடரும் சர்க்கரையும் வந்து தண்ணியில் மட்டும்தான் கரையுமே தவிர ஃபேட்டில் கரையாது. அதனால தான் நம்ம என்ன தான் சாக்லேட்டை வந்து நல்லா இது பண்ணி சேர்த்தாலுமே வந்து ஒரு நர நர டெக்ஸ்சர் இருக்கும். நம்ம என்ன தான் வந்து பால் பவுடரையும் சர்க்கரையும் வந்து மிக்சியில் அரைச்சாலும் அந்த அளவுக்கு ஃபைனாக நம்மளால் அரைக்க முடியாது. கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைக்கலாம் அப்படின்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்ந்தா கூட சாக்லேட் செட் ஆகாது. அதனால வந்து ஒரிஜினலாக சாக்லேட் பண்ணுறவங்க நம்மளோட கிரைண்டர் மாதிரி இருக்கக்கூடிய மிஷினை வந்து 3 நாள் கண்டினியூஸாக ஓட விடுவாங்க. அந்த மாதிரி ஓடுறதுனால எல்லாமே சேர்ந்து ஒரு எமல்ஷன் ஃபார்ம் ஆகும். அதனால தான் வந்து கடையில் வாங்கக்கூடிய சாக்லேட் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக சில்கியாக இருக்கிறது. அதே மாதிரி தான் நம்மளோட தோசை மாவு வந்து ஒரு எமல்ஷன் தான். அரிசி மாவு வந்து தண்ணியில் கரைச்சோம்னா அப்படி கரெக்டாக கரைஞ்சி வராது, ஆனால் தோசை மாவு வந்து கரையும். இதுவும் வந்து அதே ப்ரொசீஜர் தான். நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய இந்த அளவுக்கு வந்து நம்ம 3 நாள்லாம் ஓட ஓட தேவையில்லை, ஒரு 4 மணி நேரத்துலேயே வந்து நல்லா அழகாக ஸ்மூத்தாக வந்துடும் நமக்கு. இந்த வீடியோவில் நம்ம வந்து 3 ஃபேட் பயன்படுத்தி எப்படி சாக்லேட் பண்ணுறோம், அது ஒன்று ஒன்று எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ மாதிரி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கொக்கோ பட்டர்லேருந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து அப்படியே கடையில் வாங்கக்கூடிய சாக்லேட் மாதிரியே வரும். இது வந்து நான் நிறைய தடவை செஞ்சு பார்த்துருக்கேன். இதை ஓப்பன் பண்ணதுமே அப்படியே நமக்கு வந்து அந்த சாக்லேட் ஸ்மெல் வரும், ஏன்னா இது வந்து டைரெக்டாக அந்த கக்காவ் பீன்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஃபேட் தான். அதுக்கப்புறமா ஏன் கொக்கோ பட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து நான் வாங்கினதுலேருந்தே வெளியே தான் வச்சுருக்கேன். இப்படி நம்ம வெளியே வச்சாலும், இந்த ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலும், இதை நம்ம உடைக்கும்போது ஒரு ஸ்னாப் இருக்குல்ல, இது வந்து சாக்லேட்டில் எல்லாமே இருக்கும். இருநூறு கிராம் கொக்கோ பட்டர் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம உருக்கிட்டு வந்துடலாம். இப்போ கொக்கோ பட்டர் உருகினதும் இதில் வந்து 50 கிராம் மில்க் பவுடர், 60 கிராம் கொக்கோ பவுடர், 200 கிராம் சர்க்கரை. ஏற்கனவே இட்லி தோசைக்கெலாம் மாவு அரைச்சி வச்சிட்டேன், அதனால வந்து இப்போ உடனே தேவையில்லை. இப்போ நான் இதை எடுத்து காமிக்கிறேன், எவ்வளவு ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்குன்னு பாருங்க. சாக்லேட் பூல் பிக்கா இருக்கு, ரொம்ப சாஃப்டா இருக்கா. இந்த மாதிரி சாக்லேட்டை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த முக்கியமான ஸ்டெப் வந்து டெம்பரிங் தி சாக்லேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக போகும், நம்ம அவ்வளோ தூரம் போக வேண்டாம். ஏற்கனவே இது சூடாக இருக்கும், இதை வந்து நம்ம யூனிஃபார்மாக கூல் பண்ணோம், அப்போ தான் வந்து அந்த டெக்ஸ்சர் அந்த ஷைனினஸ் வரும். சரியா, கை எடுத்துக்கடா. அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. இந்த மாதிரி தான் டெம்பர் பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா வந்து ஏற்கனவே ரெடியாக இருக்கிற சாக்லேட்டை வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து நமக்கு அந்த கிளாசினஸ் எல்லாம் வரும். ட்ரேயில் ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை, வெளியே வச்சாலே போதும், அழகாக செட் ஆயிரும். வீடு ஃபுல்லாகவே வந்து சாக்லேட்டாக இருக்குது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு நாளைக்கு வந்து வெண்ணெயிலேருந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம்.
நேத்துக்கு கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சிட்டேன், அதனால் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன். அப்புறமா நேத்துக்கு நம்ம செஞ்ச பா சாக்லேட் வந்து ரொம்ப அழகாக செட் ஆகிருக்கு. அதுக்குள்ளே நான் ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்கல, வெளியே தான் வச்சுருந்தேன். எல்லாத்தையும் கடைசியாக கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் செய்ய போகிறோம். நான் வந்து சாதாரண நம்ம சமையல் பண்ணக்கூடிய தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வெளியே வச்சாலே கொஞ்சம் திக்காக இருக்கல. இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயெல்லாம் நமக்கு வந்து அந்த ஸ்னாப் கிடைக்கும், ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் தான் அந்த ஸ்னாப் கிடைக்கும் நமக்கு. ஸோ இதுவும் வந்து அதே அளவு வச்சு செய்ய போகிறேன். உருகுனதும் மீதி எல்லா பொருட்களும் சேர்த்துட்டு கிரைண்டரில் சேர்த்துற வேண்டியது தான். ரெடியாக இருக்குது. இதையும் வந்து ஒரு 5 மணி நேரம் போல் ஓட ஓட போகிறேன். கிரைண்டர் தான் ரொம்ப பாவம். யூஸ்வலாக பெரிய பெரிய அந்த சாக்லேட் பண்ணுறவங்கெல்லாம் இதை விட கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல்லான கிரைண்டர் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் வெண்டெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூடாகாது. ஆனால் என்கிட்ட இது தான் இருக்கு, அதனால இதுலேயே நான் செய்ய போகிறேன். ஆ சரி பண்ணிட்டியாடா, ஆன் பண்ணிடுவோமா? இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்து கிரைண்டரில் அரைச்சா மட்டும்தான் இந்த மாதிரி வரும், இல்லைனா வந்து இவ்வளவு ஸ்மூத்தாக நமக்கு கிடைக்காது. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படியே அந்த கடையில் வாங்கக்கூடிய டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஆனால் தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது வந்து அந்த ஸ்நாப் மட்டும் நமக்கு கிடைக்காது. ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா கிடைக்கும், வெளியே வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். இது வந்து நம்ம சாக்லேட் சிரப் மாதிரி பட்டதுக்கெலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தெரியுதா, செம்மையாக இருக்குது. அப்படியே அந்த ஆட்லெலாம் காமிப்பாங்கல்ல, அந்த லிண்ட் ஒரு ஆட்லெலாம் காமிப்பாங்க, அதை அப்படி பார்த்தாலே வாயில் எச்சு ஊறும் அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. ஒன்று மட்டும் இதில் வச்சுட்டு மீதியெல்லாம் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு வெளியே வைக்க போகிறேன். ஒன்று வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன், இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். மீதி இருக்கிறது வந்து இந்த மாதிரி கிளாஸ் பவுலில் போட்டு நான் வெளியே வைக்க போகிறேன். நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி ஆகுது அப்படின்ட்டு. இது வந்து ஹார்ட் ஆகாது, ஆனால் சாக்லேட் சிரப் பதிலாக நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறேன். இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன், பாட்டிலில் வச்சுருக்கிறது வெளியே தான் வைக்க போகிறேன். நாளைக்கு வந்து நம்ம பட்டர்லேருந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி டைம் இருக்குது, ஆனால் பாவம் கிரைண்டர் வந்து ரொம்ப சூடாகி போச்சு. அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் கொடுத்துட்டு நாளைக்கு வந்து பட்டர்லேருந்து பண்ணலாம். இது வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் பண்ணது, ரொம்ப அழகாக செட் ஆகி அழகாக வந்திருக்கு. ஆனால் நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். வெளியே வச்சுருந்தது வந்து தண்ணியாக இல்லை, ஆனால் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அதாவது ரொம்ப சாக்லேட் மாதிரி ஹார்ட் ஆகலை. நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் எடுக்கிறப்போ எந்த பதத்தில் இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம சாக்லேட் ஸ்ப்ரெட்டுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இன்றைக்கி வந்து வெண்ணெயிலேருந்து செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வெண்ணெயை விட நம்ம நெய்யில் செஞ்சோம் அப்படின்னா எல்லாராலையும் ட்ரை பண்ணி பார்க்க முடியும். அதனால் நான் இன்றைக்கி வந்து வீட்டில் உருக்குன நெய் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் வந்து நம்ம அதே அளவில் தான் செய்ய போகிறோம். 200 கிராம் நெய் உருகுனதும் மீதி எல்லா பொருட்களும் சேர்த்துட்டு கிரைண்டரில் சேர்த்துற வேண்டியது தான். கலந்தாச்சு. இதையும் வந்து ஒரு 4 மணி நேரம் போல் ஓட ஓட போகிறேன். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் நெய் ஸ்மெல் வந்து எனக்கு இப்போ நல்லா தெரியுது. முடிச்சதுக்கப்புறமா பார்ப்போம் தெரியுதான்ட்டு. இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் கிரைண்டருங்கிறனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ரொம்ப பெரிய சைஸ் கிரைண்டர்னால் இவ்வளோ சின்ன அளவை வந்து ஒழுங்காக அரைக்காதுன்னு நினைக்கிறேன். ஆன் பண்ணிடலாம். நெய்யில் செய்கிறது வந்து அவ்வளோ நல்ல ஐடியா இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த நெய் வாசமும் சாக்லேட்டும் சேர்ந்து என்னை சாப்பிட சொல்லி தூண்டிகிட்டே இருக்குது. அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்குது. அப்புறமா வந்து ஃபஸ்ட்டு 2 ட்ரை பண்ணும்போது மிஷின் வந்து அவ்வளோ ஸ்டக்கான மாதிரி இல்லை. நெய்யில் பண்ணுறப்ப வந்து இப்போவே வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்குது, கொஞ்சம் ஸ்டக்கான மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் சூடாக சூடாக மேபி லூப்ரிகேஷன் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கிரைண்டர்லாம் ரொம்ப சாக்லேட் ஆயிடுச்சு. அப்படி சொமையா அங்கே சுடாது. ஓ கொஞ்சம் செட் ஆக ஆரம்பிச்சிச்சு. நல்லா ஜாலியாக இப்படி இப்படி பண்ணிகிட்டு இருந்ததில் வந்து டக்குன்னு வந்து திக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பரவாயில்ல, நமக்கு இதுலேயும் வந்து அதே மாதிரி தான் வரும். இதை வந்து ஒன்று வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன், இன்னொன்று வந்து நான் வந்து சும்மா வெளியே வைக்க போகிறேன்.
இது வந்து அதுக்குள்ளவே திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து சின்ன வயசில் ஒரு டியூப்பில் வந்து ஒரு சாக்லேட் வரும், 2 ரூபான்னு நினைக்கிறேன். சாக்கோ ஸ்டிக்லாம் இருக்கும்ல, அது இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியாக இருக்கும். ஆனால் இது வந்து அதை விட கொஞ்சம் திக்காக இருக்குது. ஒரு சாக்லேட் ஸ்ப்ரெட் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. அதனால் இதை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம நாளைக்கு வந்து மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம பண்ண சாக்லேட் எல்லாமே ரெடியாக இருக்குது. இது வந்து கொக்கோ பட்டர்லேருந்து பண்ணது, இது வந்து தேங்காய் எண்ணெய்லேருந்து பண்ணது, இது வந்து நெய்லேருந்து பண்ணது. இது ரெண்டையும் நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். இது வந்து நான் ஃப்ரிட்ஜில்வே வைக்கலாம், ஆனால் அழகாக செட் ஆகியிருக்கு. இது வந்து நம்ம கொக்கோ பட்டர்லேருந்து பண்ணது, அப்படியே கடையில் வாங்கக்கூடிய பார் சாக்லேட் மாதிரியே இருக்குது. இது வந்து நம்ம தேங்காய் எண்ணெய்லேருந்து பண்ணது, இதுவும் நல்ல கிளாஸியாக நல்ல ஷைனிங்காக இருக்குது. இது வந்து நம்ம நெய்லேருந்து பண்ணது. இந்த சின்ன சின்ன கேப் வந்து நான் வந்து கொஞ்சம் லேட் பண்ணிட்டேல, அதனால இந்த மாதிரி வந்திருக்கு. ஆனால் இல்லைனா வந்து நீட்டாக வந்திருக்கும், தப்பு எந்த. ஃபஸ்ட்டு வந்து ஸ்னாப் டெஸ்ட், சாக்லேட்க்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம கொக்கோ பட்டர்லேருந்து பண்ணதை வச்சு சூப்பராக உடையுது. ரெண்டாவது வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ணது, அந்தளவுக்கு ஸ்னாப் ஆகல, ஆனால் நல்லாயிருக்கு. இது வந்து நம்ம நெய்யில் பண்ணது. நெய்யில் பண்ணது வந்து அப்படியே ஒரு நெய் மைசூர் பாக்குக்கு பதிலாக நெய் சாக்லேட் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குது. அதோடய டெக்ஸ்டரும் அப்படி தான் இருக்குது. பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைசூர் பாக் அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஸ்னாப் ஆகலை. தேங்காய் எண்ணெயில் பண்ணது வந்து வெளியே எடுத்ததுமே நல்லாயிருக்கு, ஆனால் அதுக்கப்புறமா உடனே சாஃப்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல் அதெல்லாம் எதுவுமே வரல, ஆனால் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இது வந்து நம்ம கொக்கோ பட்டர்லேருந்து பண்ணது. அப்படியே கடையில் வாங்குவோம்ல அந்த சாக்லேட்டோட ஃபீல் இருக்குது, ஆனால் வந்து மெல்ட் ஆகலை. இது வந்து நம்ம நெய்லேருந்து பண்ணது. நல்ல ஒரு ஃபட்ஜு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அது மாதிரியே இருக்குது. வெளியே வந்து வச்சாலுமே வந்து பால் மாதிரி உருட்டி வெளியே வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து ஒரு நெய் மைசூர் பாக் மாதிரி ஒரு நெய் சாக்லேட்டுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற கொக்கோ பட்டரோட எனக்கு இது பிடிச்சிருக்கு. அவ்வளோதான், இப்போ ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு. கொக்கோ பட்டரில் பண்ணும்போது கண்டிப்பாக அப்படியே எக்ஸாக்டாக நமக்கு வரும். தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உடனே நம்ம சாப்பிட்றதுன்னா அந்த சாக்லேட் டெக்ஸ்சர் வரும். நெய்யில் பண்ணுறதுனா எப்போ வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு. இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு, அதுக்குள்ளே பாருங்கள் அந்த தேங்காய் எண்ணெயில் பண்ணது வந்து சாஃப்டாக இருக்குது, ஆனால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு. நம்ம டேஸ்ட்டு எந்த குறையும் சொல்லலை. அதே மாதிரி நெய்யில் பண்ணதும் வந்து நம்ம நெய் வந்து எந்த பதத்தில் சேர்க்குறோமோ அதே பதத்தில் இருக்குது. இந்த மூணுத்துக்குமே நான் வந்து ஒரே ரேஷியோ தான் ஃபாலோ பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இந்த அளவெல்லாம் வந்து நோட் பண்ணுறதுக்கே வந்து நிறைய ட்ரையல் ஆச்சு. 5 மணி நேரம் கிரைண்டரை ஓட விட்டு இந்த மாதிரி சாக்லேட் பண்ணுறது வந்து ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கம்மியாக பண்ணும்போது வந்து இது கண்டிப்பாக லாபமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம லார்ஜ் ஸ்கேலில் ஒரு 2 கிலோ சாக்லேட்லாம் பண்ணுறோம்னா கண்டிப்பாக இதை பண்ணலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளருவோம். டாடா பாய். டை வாங்க வாங்க, டேஸ்ட் பண்ணி பார்க்குறியா? சாக்லேட் டேஸ்ட் பண்ணி பார்க்குறியா? வா, சாப்பிட்டு பார்த்துட்டு எந்த சாக்லேட் நல்லா இருக்கு சொல்றியா? அந்த சாக்கி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லு. இந்த சாக்கி நல்லாக்கா? இதை நீ டேஸ்ட் பண்ணவே இல்லையே. கையில் ஆயிடுச்சா? நான் பாப்பி வாஷ் பண்ணும். உச்சி குடுமி வா.